வலை விட்டு போகக்குள்ள போட்டு கவுத்திச்சுனே, போட்டு கவுத்தினே ஒரு நைட்டு புள்ளா இருந்தான், பகல் புள்ளா ஒரு 8 மணிக்கு தான் வந்து 10 மணி இருக்கு எங்கள் போட்டு வந்து எடுத்தாங்க எடுத்தாங்க. அவங்க வரலாம் எங்கள் உயிர் கேரண்டி இல்லை, உயிர் உயிருக்கு கேரண்டி இல்லைங்க. போட்டு தண்ணி எடுத்து போட்டு காப்பாற்றிட்டு வந்துட்டோம், பெரிய போட்டு பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டோம், பெரிய போட்டு எது எடுத்து வந்துட்டோம். தர்மலிங்கம் அஞ்சே காலுக்கு, நேற்று அஞ்சே காலுக்கு காயில் அஞ்சே காலுக்கு ஆ கவர்ந்துருச்சு, வலை விட்டு போக்குள்ள அலை அடிச்சு கவுத்திச்சு போட்டு. இந்த ஊர்காரங்க சொல்லி ஒரு பெரிய ஊர்காரங்க வந்து அதுக்கப்புறமேல இந்த ஊர்காரங்க கிட்ட சொல்லி அதுக்கப்புறமா எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் என்ன செஞ்சேன், மணி ஒரு 4:30 மணிக்கு நான் செஞ்சேன், போட்டு எடுத்துகிட்டு போனேன். போட்டை காணாமல் சொல்லிட்டு போயிட்டு தேடி பார்த்தேன். கரெக்டாக நாங்கள் போன உடனே கரெக்டாக 7 மணிலாம் போட்டை கண்டுபிடிச்சிட்டோம், கண்டுபிடிச்சேன் விட்டே காலையில் 7 மணிக்கெலாம் போட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க போட்டு புற போட்டில் உட்காந்துக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி இன்னும் ஒரு 1/2 hour போகாமல் இருந்தால் அவங்க முடிஞ்சிச்சு, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது ஏதோ எந்த கடவுள்னு தெரில, ஏதோ காப்பாற்றிட்டாங்க. நாங்கள் சம்பவம் எதுவும் அவங்க வலை விட்டுன்னு போகும்போது கடல் வந்து போட்டில் அடித்து போட்டு அப்படி தூக்கி அடிச்சிட்ட மாதிரி சொன்னாங்க. அப்படி தான் அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க, மற்றபடி அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் 38 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு தான் அவங்கள கண்டுபிடிச்சோம். 38 கிலோமீட்டர் உள்ளே போய் கண்டுபிடிச்ச உடனே நாங்கள் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு நல்லா கிளியர் படுத்திட்டு தான் அதுக்கப்புறம் அந்த இடத்துல பாயிண்ட் அடிச்சுட்டு நாங்கள் கரணிக்கு ஓட்டின்னு போனோம். ஏன்னா கண்டுபிடிக்க முடியாது இல்லை, அந்த போட்டை கண்டுபிடிக்க முடியாதுன்றதுனால அதெல்லாம் பாயிண்ட் அடிச்சுட்டு ஓட்டின்னு போயிட்டு அங்கே ஒரு பெரிய போட்டு ஒன்று இருந்தாங்க, பெரிய போட்டு அவங்கக்கிட்ட போய் பேசி அவங்ககிட்ட விட்டுன்னு வந்து இந்தமாரி சொன்னாங்க, இதுமாரி அது நீங்கள் எதாவது ரெடி பண்ணி கொடுங்க, உங்களுக்கு சங்கத்தில் எதை சொல்லி நாங்கள் எதை ஹெல்ப் பண்ணுறோம், இன்னும் வருமானம் நாங்கள் கொடுக்குறோம் சொல்லிட்டு அவங்களை இட்டுன்னு வந்து அந்த ஊர் இந்த ஊர்க்காரங்க தான் போட்டு இங்கே தான் வந்து விட்டுருக்காங்க. அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க இல்லைனா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. முழுக்க முழுக்க அவங்க எங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. எல்லா பொருளை நாங்கள் விட்டுட்டுருப்பேன், ஆளை மட்டும் காப்பாற்றிட்டுன்னு வந்திருப்போம், ஆனால் பொருளை எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி இருந்தும் பாதி பொருள் வந்து இல்லை, வலையெல்லாம் இல்லை, கப்பலில் அடிச்சு இட்டுன்னு போயிட்டுருக்குறாங்க. பாதி வலை தான் கிடச்சதே எடுத்துன்னு வரணும், வேறு எதுவும்